சீக்வன்ஸ் நான் உங்கள் சென்ட்டுக்கு வந்து எப்படி பார்க்கணும்னா, இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க ராக்கி மூவியை பற்றி ரிவ்யூ பண்ண போகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராக்கி வெட்டு குட்டு கொலை கொல்லன்னு இந்த மாதிரி ஒரு பயங்கர ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு கேங்ஸ்டர் மூவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராக்கி மூவி பாருங்க. நம்ம விக்னேஷ் வந்து இந்த மூவி வந்து தயாரிச்சிருக்கா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரிலீஸ் ஆன ஒரு படம் இல்லை, ரொம்பவே வந்து ஒரு லோவான எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆன படம் தான். இந்த பார்த்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்போ தான் அது வந்து ஒரு வேற லெவல் ஃபீலை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும். எந்த ஒரு இடத்துலையுமே பாரபட்சமே பார்க்கலாம், ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு பயங்கரமான வயலண்டிவான மூவி வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு செம்மையான கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு தான் வந்து சொல்லும். நம்ம தமிழில் வந்து இந்த அளவுக்கு வந்து எடுக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு நாலு சாங்கு மூணு ஹீரோயின் கூட டான்ஸ் அப்படின்னு வச்சுட்டு முடிச்ச இந்த காலத்தில் ஒரு கதை எடுத்து எந்த ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸுமே வந்து இல்லாமல் ஒரு ராவான கேங்ஸ்டர் மூவி வந்து எடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு பாசிட்டிவாக தெரிஞ்சிடலாம் எந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை வந்து எடுத்த விதம் ரொம்பவே வந்து வயலண்டிவாக எந்த ஒரு இடத்துலையுமே காம்ப்ரமைஸே பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரத்தம் தெறிக்க தெறிக்க எடுத்திருந்தாங்க. உண்மையிலே பார்க்கறதே வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு ராவான ஃபிலிம் வந்து கொடுத்துருந்தாங்க, எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஸ்பெஷல் எலமெண்ட்ஸ் வச்சு படம் வந்து நல்லா வசூல் எடுக்கணும்பா அதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே அவங்க வந்து பண்ணல. கலெக்ஷனில் அது என்ன மாதிரி இருக்குதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் நினச்ச மாதிரி படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்துருக்காங்க. அவ்வளோ வந்து சூப்பர் இருக்காங்க. செகண்ட் பாசிட்டிவ் மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பண்ணால், இந்த பார்த்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்டோரி தாங்க, பட் இட் வாஸ் ஸ்க்ரீன் ரேப்பா வேற லெவலுங்க. ஒரு நாலு பார்ட்ஸ் மாதிரிலாம் வந்து பிரித்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டைப் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச் த்ரில்லர் கேங்ஸ்டர் மூவி வந்து நமக்காக கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீன் ப்ளே உண்மையிலேயே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏதோ ஒரு கல்ட் கிளாசிக் படம் பார்க்க மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு. இதோ சினிமாட்டோகிராஃபியுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான லெஜெண்டரி ஃபிலிம்ஸுக்கு வைக்கிற மாதிரியான அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி தான் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பார்த்து ஸ்க்ரீன் ப்ளேவும் அந்தளவுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க கொண்டு போகிறதுக்கு. அது ஒர்க் அவுட்டும் வந்து ஆகுது. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சினிமாட்டோகிராஃபியை பற்றி சொல்லியே ஆகணும், உண்மையில சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலர் டோன்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு வச்சு விளையாடி இருக்காங்க, வேற லெவலில் இருந்துச்சு. அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்லாம் வரும், அதுலேயே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்க போகுது சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு. உண்மையிலே அவ்வளோ வந்து தகமாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு லோவான ப்ரொடக்ஷனில் வந்து எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு வந்து நமக்கு தெரியவே இல்லை. குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் மூவியில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பாட்டில் நடிச்சவங்களுடைய எல்லாத்தோட ஆக்டிங்குமே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ வந்து ரியலிஸ்டிக்காக வந்து நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக நம்ம பாரதி ராஜா அவங்களுடைய ஆக்டிங் பா வேற லெவலுக்கு, ஒரு செம்மையான கேங்ஸ்டர் கோலை வந்து கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக அழகாக வந்து பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லும். பேசாமல் இனி காலங்களில் வந்து இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டராகவே வந்து மாறிடலாம். அந்தளவுக்கு வந்து நடிக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி வந்து இவங்ககிட்ட இருக்குது. இப்போ இந்த பார்த்தோடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இந்த பாட்டில் ஒரே ஒரு நெகட்டிவ் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பார்த்தோடைய அந்த ஸ்லோனஸ் தான். அந்த ஃபஸ்ட்டு 40 minutes வந்து கொஞ்சம் வந்து லேகிஷாகவே வந்து போச்சு. ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லராக வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அது வந்து ஏன் வந்து ஆனால் அப்படி பண்ணாங்கன்னே எனக்கு சத்தியமாக தெரியல. இது வந்து இன்னும் கூட பயங்கர த்ரில்லிங்காக வந்து எடுத்து போக முடியும். பட் வந்து ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லராக வந்து எடுத்துகிட்டு போனாங்க இந்த ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ அது வந்து அந்த மாதிரி பண்ணாமல் இன்னுமே கொஞ்சம் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஒரு த்ரில்லர் மூவியாக வந்து கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த பார்த்து நெகட்டிவ் அப்படின்னு கேட்டால் எதுவுமே வந்து இல்லைங்க. மொத்தத்தில் இந்த ராக்கி மூவி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாரபட்சமே பார்க்காம ஒவ்வொரு சீன்லையும் ரத்தம் தெறிக்க தெறிக்க உங்களுக்கு ஏதாவது படம் வேணும்னா கண்டிப்பாக இந்த ராக்கி மூவி வந்து பார்க்கலாம். ஒரு தரமான மூவி தான். இந்த பார்த்துக்கு ரேட்டிங் அளவு கொடுப்பா அப்படி பண்ணால் கண்டிப்பாக 7.5 கொடுப்பேன். ஓகே, ரிவ்யூ அம்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான சேனல் வந்து சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க.